வி செந்தில் பாலாஜி என்னும் நான், இரா ராஜேந்திரன் என்னும் நான், கோபி செழியன் என்னும் நான், சாமு நாசர் என்னும் நான். இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் பொறுமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும், உண்மையாகவும் பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானது செய்வேன் என்றும் உளமாற உறுதியளிக்கின்றேன். தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் குறித்து அறிவிப்பு வெளியான நிலையில் சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற விழாவில் புதிய அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். முன்னதாக விழாவிற்கு வருகை தந்த ஆளுநர் ஆர் என் ரவியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாசலிலேயே சென்று சால்வை அணிவித்தும் பூங்கத்து கொடுத்தும் வரவேற்றார். மனைவி கிருத்திகா உதயநிதி மற்றும் மகரோடு வருகை தந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு அமைச்சர்கள் தாமாக முன்வந்து வாழ்த்து தெரிவித்தனர். அப்போது கூட்டணி கட்சி தலைவர்களான வைகோ, முத்தரசன், திருமாவளவன் உள்ளிட்டோரிடமும், திமுக எம்பிக்கள் ஆர் ராசா, திருச்சி சிவா உள்ளிட்டோரிடமும் தாமாக எழுந்து வாழ்த்து பெற்றார் உதயநிதி ஸ்டாலின். இதனைத் தொடர்ந்து மாலை 3:30 மணியளவில் ஆளுநர் மாளிகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் செந்தில் பாலாஜி, ஆர் ராஜேந்திரன், கோபி செழியன், சாமு நாசர் ஆகியோர் புதிய அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இதில் செந்தில் பாலாஜி மற்றும் நாசர் ஆகியோர் ஏற்கனவே அமைச்சர்களாக இருந்தவர்கள். இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் பொறுமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும், தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானது செய்வேன் என்றும் உளமாற உறுதியளிக்கின்றேன். துணை முதலமைச்சர் பதவி என்பது அரசியலமைப்பு ரீதியிலான பதவி இல்லை என்பதால் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்க தேவையில்லை. இது தொடர்பாக சனிக்கிழமை ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பு வெளியிட்ட நிலையில், ஞாயிற்றுக்கிழமை அரசு அறிவிப்பாக உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டார். இதனையடுத்து அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டவர்கள் ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் பூங்கொத்துகொடை கொடுத்து வாழ்த்து பெற்ற பின்னர் அமைச்சர்களுடனும் ஆளுநருடனும் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இதில் ஆளுநருக்கு வலதுபுறம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும், இடதுபுறம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் அமர்ந்திருந்தனர். பதவியேற்றுள்ள 4 அமைச்சர்களுக்கும் துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. இதன்படி அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறையும், கோவி செலியனுக்கு உயர்கல்வித்துறையும், ஆர் ராஜேந்திரனுக்கு சுற்றுலாத்துறையும், சாமு நாசருக்கு சிறுபான்மையினர் நலன் மற்றும் அயலக தமிழர் நலத்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடங்களில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள அமைச்சர்கள் கோவி செழியன், செந்தில் பாலாஜி, ஆர் ராஜேந்திரன் மற்றும் சாமு நாசர் ஆகியோர் மலர் வளையம் வைத்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அங்கு அதிக அளவு பொதுமக்கள் இருந்ததால் வேக வேகமாக அமைச்சர்கள் அழைத்து செல்லப்பட்டனர். இதில் செந்தில் பாலாஜி மற்றும் நாசருடன் புகைப்படம் எடுக்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டியதால் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.